பண்ணலாம். இது மாத்திரம் இல்ல, இன்னும் எவ்வளவோ கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம மேல அவ்வளவு பயம். எனக்குன்னா இதெல்லாம் நினைக்கக்குள்ள கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. சரி, ஹலோ ஹலோ, எங்க மிஸ்டர் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்? ஹலோ, எங்க மிஸ்டர் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்? எங்க இருக்கீங்க? நான் இங்க. தெரியாதா, நான் இப்படி அப்படி நடந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உடம்புக்கு எக்ஸசைஸ் கட்டாயம் தேவைதானே, அதுதான் எக்ஸசைஸ். இந்த பாருங்க, உங்களுக்கு என்னைய பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நானே நுணுக்கு காட்டிக்கு மேல வாரேன். அது நல்லது. அப்ப எனக்கு தெரியும் தானே நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு. ஐயா, நீங்க உட்காருங்களேன், பேசுவோம். இப்ப சொல்லுங்க, அந்த கதையோட மிச்சத்தையும் கேட்க எனக்கு ஆசை. ஆனா உண்மையை சொல்லணும், சரியா? ஐயா, அந்தா நாங்க ஒரு நாள் இந்த மனுஷங்க மாதிரி பொய் சொல்றது இல்லை, தெரியுமா? ஆமா, சரி பரவாயில்ல, நான் சுருக்கமாவே அந்த கதையை சொல்றேனே. அதாவது, மனுஷங்களோட சுவாச பைக்குள்ள போய் நோயை ஏற்படுத்துற காலம் வரைக்கும் நாங்க பொறுத்துக்கிட்டே இருப்போம், தெரியுமா? அதுதான் கதை. எனக்கு என்ன சரியா விளங்க இல்ல. சுவாச பைக்குள்ள போறது எப்படி என்று முதல்ல இருந்து சொன்னா நல்லா இருக்கும். நோயாளியே எடுத்துக்கொள்வோம், அவரோட உடம்புக்குள்ள எங்களோட ஆட்கள் லட்சக்கணக்கில் இருப்பாங்க. சுவாச பை சித்தனைகளுக்குள்ள பாக்டீரியாக்களும் இருக்கும். அத்தோட அது எங்களோட ராஜதானி. ராஜதானி தான், மந்திரி ராஜா எல்லாம் இருக்க மாட்டாங்க, நாங்க எல்லாம் ஒண்ணுதான். போதும் போதும், பழம்பெருமா போதும். நான் ஏன் தெரியுமா சுவாச பைய பத்தி ஞாபகப்படுத்தினேன்? உங்களுக்கு முதல்ல சொன்ன ஞாபகம் இருக்கா? மனுஷங்க உடம்புல எந்த இடத்துலயும் எங்களால இருக்க முடியும், ஆனா சுவாச பைக்குள்ள இருக்கிற எங்களால தான் நோயை பரப்ப முடியும். ஆனா சுவாச பைக்குள்ள இருக்கிற எங்களுக்கு நன்மை மாதிரியே சில நேரங்கள்ல தீமையும் நடக்கும் அதுக்குள்ள. அது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அது என்ன? முதல்ல நன்மையை சொல்லிடுறேன், உடம்போட மற்ற பகுதிகளை விட இங்கதான் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு நிறைய கிடைக்கும். அதோட சுவாச சிற்றையோட மேற்பரப்பு சொகுசா இருக்கும். அதோட நல்ல காத்து வர்ற இடம் இல்லையா? அப்படின்னா தீமை என்ன?
தீமை என்னன்னா, நாங்க உள்ள இருக்கும் போது சுவாசப்பைக்குள்ள அவங்களுக்கு காச நோய் வந்ததுன்னா 95% பேரு இருமிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தெரியுமா? அதுதான். அப்படின்னா அது நோய் அறிகுறிதானே. சரி, அத்தோட அவங்களுக்கு இருமல் இருக்கிறதோட என்ன நடக்கும்? இரவுல காய்ச்சல் அடிக்கும், அதோட சளியோட ரத்தம் வெளியேறும், அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு விருப்பம் இருக்காது, உடம்பு மெலிஞ்சு போகும். இதெல்லாம் அந்த நோயோட அறிகுறிகள். ஆமா. அந்த பிறகு கதைக்கு வெளியில போறீங்க. மன்னிக்கணையா, அந்த நோயோட அறிகுறிகள் இப்படிதான் வளமையா நடக்குது. அதோட சுவாச தொகுதி உச்சுவருங்கிறது ஒரு உணர்வுள்ள பகுதி. அதுக்குள்ள யாராவது உள்ள போனா அவங்களை வெளியேற்றுற வேலையை தான் அது முதல்ல செய்யும். அதுதான் சொல்றது தும்மல் இருமல், இது ரெண்டும் தெரியுமா? அப்புறம் என்ன? அதுதான் சொல்றது. இருமல் அப்படி இல்லைன்னா தும்மல் வந்தா முழு சுவாச தொகுதியும் குலுங்கும். அதுலயும் சுவாசப்பை அதிகமா குலுங்கும். அந்த நேரத்துல சளியோட சேர்த்து நம்ம ஆட்கள் எல்லாம் வெளியே வந்துருவாங்க. இந்த மாதிரிதான் நாங்க வீசுப்பட்டு வெளியே வந்து விழும்போது யாராவது பக்கத்துல மனுஷங்க இருந்தா சரி, அவங்க சுவாசிக்கும் போது உள்ள போயிருவோம். அப்படி இல்லாட்டி? அப்படி இல்லாட்டி நாங்க நிலத்துல விழுவோம். நாங்க சளியோட இருக்கிறதால பாரமானதால நிலத்திலேயே கிடப்போம். லேசான ஆட்கள் எல்லாம் காத்துல மிதப்பாங்க. சூரிய ஒளிபட்டா நாங்க செத்துப்போம். என்ன செய்ய? அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், நான் வந்த உடனே அந்த ஜன்னலை சாத்துங்கன்னு சொல்லி. அதுக்குத்தான் சொல்லுறாரு, நோயாளிகள் இருமும் போதும் தும்பும் போதும் ஏஞ்சியால மூக்குவாய் பகுதியை மூடிக்கொள்ள வேணும். நோயாளிகள் காற்றோட்டமுள்ள சூரியொளி படுகின்ற இடங்களில் பாதுகாக்கப்பட வேண்டும். நோயாளிகள் வெளியேறுகின்ற சளியை பாதுகாப்பான ஒரு பாத்திரத்தில் சேமித்து எரித்து விட வேண்டும், அல்லது பாதுகாப்பாக புதைத்து விட வேண்டும். மனிதர்களோட உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது எங்களை மாதிரி கிருமிகள் எல்லாம் உள்ளுக்கு போனோம்னா அவங்களை அழிக்கிறதுக்காக இருக்கிற ராணுவ படை தான் அது. அதுக்கு கலக்கூட்டங்கள்னு பேர். ஒவ்வொரு விதமான நோய்க்கும் ஒவ்வொரு விதமான கலக்கூட்டங்கள் இருக்கு. விளங்குதா? எங்க காச நோயை அழிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. என்ன புதுமைன்னா அது வந்து எங்களுக்கு ரொம்ப பயத்துக்குரிய விஷயம். அத பெக்கோசைட், அதாவது டின் குழியங்கள் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அவங்க எங்க ஆட்களை ஒரே விழுங்குல விழுங்கிடுவாங்க. ஆமா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யறது? செத்து போறதுதான். இதை விட டி லிம்போசைட், அதாவது நீர் கலங்கள் அப்படின்னு சண்டைக்காரங்களும் இருக்கிறாங்க. அவங்க கிட்டேயும் தப்பே இயலாது. நாங்க மனசு உடம்புக்குள்ள சென்ற உடனேயே அவங்க எங்களை அறிஞ்சு கொள்றாங்களே. இப்ப குழந்தை பிறந்த உடனே பிசிஜி நிர்பந்தம் கொடுக்கறாங்க தானே, அதுக்கப்புறம் என்ன? புதிதா பிறந்த குழந்தை ஒன்று அதிகமான நோய் கிருமிகளுக்கு முகம் கொடுக்கிறதுக்கு முன்னதாக
செயற்கையாக நோய் கிருமிகளை உட்செலுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறாங்க. அது சரி ஐயா, அது இந்த இந்த மாதிரி தான் நடக்குது. எங்கள் ஆட்கள் சில பேருக்கு உயிர்ப்பு ஒடுக்கி சிறு அளவை நிற்பிடனமாக குழந்தையோட தோளுக்கடியில் உட்செலுத்துவாங்க. அதன் பிறகு நம்ம ஆட்களுக்கு தோளுக்கடியில் அதிகம் அசைஞ்சு கொள்ள முடியாது. காரணம் ஒன்று, உயிர்ப்பு குறைக்கப்பட்டிருப்பது. மற்றது சுவாசப்பை மாதிரி அந்த இடத்துல வசதி இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு ஐயா, நான் முன்ன சொன்ன மாதிரி பிற பொருள் எதிரிகள் மெல்ல மெல்ல எங்களுக்கு கிட்ட வரும், எங்களை நல்லா அடையாளம் காணும். நினைவு இருக்கிற காலம் வரைக்கும் அது மனசுலயே வச்சிருக்கும். அந்த நிற்பிடம் ஏத்தின இடம் புண்ணாகும். இது சாதாரணமா 3 கிழமை துவக்கம், 3 மாதம் மட்டும் போகும். அப்படித்தானே? ஆமா ஆமா. அந்த பிறப்பொருள் எதிர்களுக்கும் எங்கள் ஆட்களுக்கும் இடையில சண்டை நடக்கும். அதுல நாங்க தோத்து போவோம். ஏன்னா நாங்க உயிர்ப்பு ஒடுக்கப்பட்டுதானே இருக்கோம். அதோட இந்த சண்டையில சுற்றி இருக்கிற கலங்கள் உடையும். அதுதான் காயம் ஏற்படுறதும் சீல் வடிகிறதும். ஆனா ஐயா, நோயாளி ஒருத்தரோட சுவாச பையில இருந்த எங்கட கூட்டம் இன்னொருத்தரோட சுவாச பைக்கு உள்ள போனா கதை வேறையா இருக்கும். அதை சொல்றதுன்னா நாள் கணக்கில் மாச கணக்கில் சண்டை நடக்கும். பிறப்பொருள் எதிரி களங்கள் மாதிரி எங்கட ஆட்களும் சும்மா விட்டுட மாட்டோம். ஆனா பிசிஜி கொடுக்கறதால டிபி, மெனிஞ்சைட்டிஸ், மிலியர் டிபி ஆகிய நோய்களுக்கு மட்டும்தான் நிவாரணம் கிடைக்குது. ஐயாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. என்ன டிபி மெனிஞ்சைட்டிஸ் அப்படிங்கிறது? நம்ம மூலக்கலங்களுக்கு இடையில போறதால ஏற்படுற நோய்தன்மை. மில்லியர் டிபிங்கிறது குருதி சுற்றோட்டத்தில் போய் ஏற்படுத்துகிற நோய்தன்மை. இந்த ரெண்டு நோய்தன்மையும் ரொம்ப பயங்கரமானது. அதனால தான் பிசிஜி நிற்பிடனம் கொடுத்து இந்த ஆபத்தில் இருந்து நம்ம குழந்தைகளை பாதுகாக்கிறாங்க. இதுதான் அந்த ரகசியம். வலம் இடம், வலம் இடம், வலம் இடம், வலம் இடம். அந்த பிசிஜி கொடுத்து எல்லா வகையான காச நோயையும் தடுக்க முடியும்னா நல்லா இருக்கும். நாங்க கொஞ்சம் விஷயத்துக்கு வெளியே போயிட்டோம் போல இருக்கு. சண்டையில நாங்க தோல்வி அடைஞ்சா நோய் ஏற்படாது, வெற்றி அடைஞ்சா நோய் ஏற்படும். சுருக்கமா சொல்றதுன்னா, நோய் ஏற்படுறதும் விடுறதும் உள்ள போற நோய் கிருமிகளோட எண்ணிக்கையில மாத்திரம் இல்ல, அந்த ஆளோட நோய் எதிர்ப்பு சக்தியிலையும் தான் தங்கி இருக்குது. ஆமா. மனிதர்கள நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறதுக்கு சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. மதுபாவனை, மந்த போசனை அல்லது போசாக்கின்மை, போதைப் பொருள் பாவனை, HIV தொற்று ஏற்பட்டிருத்தல், சில நோய்களுக்காக நீண்ட காலமாக மருந்துகளை உட்கொள்ளுதல், கட்டுப்பாடு இல்லாத ஸ்டீராய்ட் மருந்துகளின் பாவனை. யாருக்குள்ள நாங்க போனா எங்களுக்கு நல்ல கொண்டாட்டம், சுலபமா நோய் ஏற்படுத்த முடியும். அதோட காற்றோட்டம் இல்லாத இருட்டான இடங்கள்ல வசிக்கிற ஆட்கள்ல யாருக்காவது சுவாசப்பையில காத்து நோய் இருக்குன்னா அந்த ஆட்களுக்கு தொற்று தன்மை அதிகம். சில நேரம் நாங்க அந்த மாதிரி ஆட்களோட சுவாசப்பையில போய் எந்த கரைச்சலும் இல்லாம சுகமா வாழுவோம். சில நேரம் பிறப்பொருள் எதிரிகளோட சண்டை பிடிக்கிறதுல காலம் போயிடும். யுத்தம் 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 தான். அப்ப ரெண்டு பக்கமும் சமபலமா இருந்தா நோய் ஏற்படாது. ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம போற நேரம் உடனடியா நாங்க
உஷாராயிடுவோம். ஆமா. விளங்குது விளங்குது ஐயா, சொல்லிட்டு வந்தீங்க தானே இந்த நோய் அறிகுறிகள் பற்றி. ஆமா, அது பத்தியும் நாங்க பேசணும். அது ரொம்ப முக்கியமானது. நோய் அறிகுறி தெரியுதுன்னா அது நோய் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தானே? இது குழப்பமா இருக்கு. இது நோய் அறிகுறி என்று சொல்லலாம் தானே? மன்னிக்கண ஐயா, 3 கிலோமீட்டருக்கு மேலாக தொடர்கின்ற இருமல். இரவு இல்லையா பகல் இல்லையா? தொடர்ச்சியான இருமல்னு சொல்றேன், பிறகு ஐயா கேக்குறீங்க. அடுத்தது சளி வாரது, சளியோட ரத்தம் அது வெளியேறது. ராத்திரியில மெல்லிய காய்ச்சல், உடல் மெலிதல், உணவில் விருப்பம் இல்லாமை போன்ற நோய் காரணிகள். இதுல இருமல் தான் முக்கியமான நோய் அறிகுறியாகும். மற்ற நோய் அறிகுறிகள் இருக்கலாம், இல்லாமலே விடலாம். அந்த நோய் அறிகுறிகள் உள்ள ஆட்கள் தான் ஐயா கிட்ட வந்து சளியை சோதிக்கிறது. அதானே சொல்றாங்க, 3 கிழமைக்கு மேலாக தொடர்கின்ற இருமலா காச நோயாக இருக்கலாம், அருகில் உள்ள மார்பு சிகிச்சை நிலையத்துக்கு போய் சளிப்படலம் பரிசோதனை செய்யுங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த சளி ரிப்போர்ட்டின் படி காசு நோய் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்கிறது. அதான் நீங்க செய்யறீங்க. ஏன் இல்லாம இந்த பாருங்க, நான் இது பத்தி முன்னாலேயே சொல்லியிருக்கிறேன். காசு நோயை கண்டுபிடிக்கிற பிரதானமான பரிசோதனை சளிப்படல பரிசோதனை. அதுக்கப்புறம் செய்யற பரிசோதனை தான் எக்ஸ்ரே பரிசோதனை, மாண்டு பரிசோதனை எல்லாம். நீங்க எல்லாம் தெரிஞ்சாக்கள் தான் என்ன? இல்லாம இல்லாம ஐயா, எக்ஸ்ரே படம் எடுக்கிறது ஏன்னு சொன்னா, சுவாச பையில நாங்க இருக்கிறதால சுவாச சித்தரை சுவர்கள் சிதஞ்சு கொகையா தெரியும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஆனா எக்ஸ்ரேல காசு நோய் இருக்குதுன்னு தெளிவா கூற முடியாது. ஏன் தெரியுமா? அந்த மாதிரி சித்தரை சுவரை பாதிக்கிற மாற்றத்தை ஏற்படுத்துற சுவாசப்பை நோய்கள் நிறைய இருக்குது. 50% தான் காச நோயை எக்ஸ்ரே மூலமா கண்டுபிடிக்க முடியும். உண்மையா? எனக்குள்ள கேள்வி இருக்கு, உங்கள்ட்ட கேட்க வேணுமெண்டு. நீங்க இந்த விஷயம் எல்லாம் எப்படி இப்படி விளங்கப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க? அது இப்படிதான் ஐயா, நான் முதல்லயே சொன்னேன் தானே, நான் இதுவரைக்கும் 30-40 மனுஷங்களோட சுவாசப்பையில இருந்து பார்த்து வந்திருக்கேன் அப்படின்னு. இப்ப இந்த டாக்டர்மார் டாக்டருக்கு படிக்கிற மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறத நான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆமா, மாண்டு என்பது காச நோய்க்கான சாதகமான ஒரு பரிசோதனை அல்ல. அங்கு நடப்பது என்னவென்றால், டியூபக்குலின் என்னும் சுத்தப்படுத்தப்பட்ட புரோட்டீனின் சிறு பகுதியை தோலின் உள்ளே செலுத்துவதன் மூலம் 3 நாட்களுக்கு உள்ளாக அதன் பிரதிபலிப்பு அவதானிக்கப்படுகிறது. அங்கு காச நோய்க்கு எதிராக உருவாக்கப்பட்ட நிற்பீடன கலங்கள் இருக்குமாயின் அது பற்றி ஓர் மேலோட்டமான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும். காசநோய் இருக்கும் போது மாண்டு பிரதிபலிப்பு இல்லாமலும், காசநோய் இல்லாத போது பிரதிபலிப்பு இருக்கிற சந்தர்ப்பமும் உண்டு. இப்ப விளங்குதானே ஐயா எப்படி என்னுடைய ஞாபக சக்தி? ஐயா, நாங்க இந்த மனுஷங்க மாதிரி காலத்தை வீணடிச்சுட்டு இருக்கிறதே இல்ல. எங்கட வேலை திட்டங்கள் ரொம்ப இலகுவானவை. நாங்க ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற வேலைகளை பகிர்ந்து கொடுத்துருக்கிறோம். நான் முந்தி இருந்தது எனக்கு ஆசை. நீங்க சொல்ற ராஜதானிய போய் பார்க்க வேணும் என்று.